கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த பலருக்கு கண் எரிச்சல் வயிற்று வலி ஏற்பட்டது பலர் வீட்டிலும் தெருவிலும் மயங்கி விழுந்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் இருப்பினும் ஹாஸ்பிட்டலில் பலர் அடுத்தடுத்து இறந்தனர் நள்ளிரவு வரை வலி எண்ணிக்கை பதினாறாக இருந்தது நூற்றுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சேலம் ஹாஸ்பிட்டல்களில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த மேலும் பதிமூன்று பேர் அதிகாலையில் உயிரிழந்தனர் இதன் மூலம் கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை உயர்ந்தது இன்னும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது கள்ளச்சாராய பலி அதிகரித்து வரும் நிலையில் அமைச்சர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் இன்று அவசர ஆலோசனை நடத்தவுள்ளார் சட்டசபை நிகழ்ச்சிகள் முடிந்த பின் ஆலோசனைக் கூட்டம் நடக்கிறது அமைச்சர்கள் முத்துசாமி ஏவ வேலு பொன்முடி மற்றும் அரசு அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார் பலியானவர்களுக்கு நிவாரணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர் சிகிச்சை குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது யுஜிசி நெட் தேர்வு ரத்து கல்வி அமைச்சகம் அதிரடி நாட்டின் பல்கலைகள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் மற்றும் இளநிலை ஆராய்ச்சி நிதியுதவி பெறுவதற்கான தகுதியை தீர்மானிக்க என்டிஏ எனப்படும் தேசிய தேர்வு முகமை சார்பில் யுஜிசி நெட் தேர்வு நடத்தப்படுகிறது நாடு முழுவதும் நேற்று முன்தினம் நடந்த இந்த தேர்வை ஒன்பது லட்சத்துக்கு மேற்பட்டோர் எழுதினர் இந்நிலையில் தேர்வு நடந்து ஒரு நாளே ஆன நிலையில் யூஜிசி நெட் தேர்வை ரத்து செய்து மத்திய கல்வி அமைச்சகம் நேற்றிரவு அறிவித்துள்ளது ஜூன் பதினெட்டில் நடந்த யூஜிசி நெட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது தேர்வு செயல்முறையின் உயர்ந்த வெளிப்படைத் தன்மை மற்றும் புனிதத் தன்மையை உறுதி செய்ய இந்த தேர்வை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது வேறொரு நாளில் புதிய தேர்வு நடத்தப்படும் அதற்கான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க சிபிஐயிடம் விசாரணை ஒப்படைக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளது தேசிய தேர்வு முகமை நடத்திய நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக சமீபத்தில் தகவல்கள் பரவி வரும் நிலையில் தற்போது அந்த அமைப்பு நடத்திய யூஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று சட்டசபை கூடுகிறது சட்டசபையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் பிப்ரவரி பத்தொன்பதில் தாக்கல் செய்யப்பட்டது மறுநாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடத்தி முடிக்கப்பட்டு பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது லோக்சபா தேர்தல் காரணமாக துறை வாரியாக கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படாமல் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது லோக்சபா தேர்தல் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை பத்து மணிக்கு சட்டசபை கூட்டத்தொடர் துவங்குகிறது விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் மறைவு குறித்த இரங்கல் குறிப்புகளை சபாநாயகர் வாசிப்பார் அவர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மவுன அஞ்சலி செலுத்தப்படும் அதன்பின் சட்டசபை ஒத்திவைக்கப்படும் நாளை காலை பத்து மணிக்கு வழக்கம்போல் சட்டசபை கூடும் நாளை முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை தினமும் காலை மற்றும் மாலை சட்டசபை கூட்டம் நடக்கிறது நாளை மறுதினம் முதல் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டசபையை கூட்ட தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் அதன்பின் தினமும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இரண்டு அமர்வுகளாக சட்டசபை கூட்டம் நடக்கும் இதில் துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடக்கிறது லோக்சபா தேர்தல் முடிவுகள் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த விவகாரம் சட்டசபையில் எதிரொலிக்கும் காவிரி பிரச்சினை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடு மணல் கொள்ளை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன பதினான்கு பயிர்களுக்கு ஆதரவு விலை உயர்வு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக அமைந்த பின் முதல் அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடந்தது இந்த கூட்டத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டு இருப்பதாக மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு மத்திய பட்ஜெட்டின் போது எம்எஸ்பி எனப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உற்பத்தி செலவை விட ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு அதிகமாக நிர்ணயிப்பது என்ற கொள்கை முடிவு அறிவிக்கப்பட்டது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது சிஏசிபி எனப்படும் வேளாண் உற்பத்தி செலவு மற்றும் விலை நிர்ணய கமிஷன் அளித்த பரிந்துரைகளின்படி இந்த மாற்றம் செய்யப்படுகிறது இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐந்து புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் உயர்த்தப்படுகிறது அதாவது ஒரு குவிண்டாலுக்கு நூற்று பதினேழு ரூபாய் உயர்த்தி இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்படுகிறது சாதாரண ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாயும் ஏரக அரிசிக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் திருச்சி சூர்யா கல்யாணராமன் பாஜகவிலிருந்து நீக்கம் தமிழக பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச்செயலாளர் திருச்சி சூர்யா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் சூர்யா நீக்கி வைக்கப்படுகிறார் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரிடம் கட்சி சார்பாக எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என தமிழக பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணி மாநில தலைவர் சாய் சுரேஷ் குமரேசன் தெரிவித்துள்ளார் அதேபோல் பாஜக சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமனையும் கட்சியிலிருந்து நீக்கி மாநில அலுவலக செயலாளர் சந்திரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு மாநில தலைமை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருகிறார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவதூறு பரப்புவதால் கல்யாணராமன் ஒரு வருடத்துக்கு கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் என தெரிவித்துள்ளார் கோயில் அரங்காவலர் நியமனம் கண்காணிக்க முன்னாள் நீதிபதி தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் அறங்காவலர் நியமனம் தொடர்பான வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது இன்னும் பல கோயில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படவில்லை என மனுதாரர் ரங்கராஜன் நரசிம்மன் தரப்பு வழக்கறிஞர் கூறினார் அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் வாதிட்டார் முப்பத்தோராயிரத்து நூற்று அறுபத்து மூன்று கோயில்களுக்கு அரங்காவலர் நியமிக்க விண்ணப்பங்கள் கோரப்பட்டன இவற்றில் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று கோயில்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதுவரை ஆறாயிரத்து எண்ணூற்று பதினான்கு கோயில்களுக்கு அரங்காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது கோயில்களுக்கு அரங்காவலர் நியமனத்திற்கான பணிகள் நடந்து வருகின்றன இருபதாயிரத்து அறுநூறு கோயில் அரங்காவலர் பதவிக்கு யாரும் விண்ணப்பிக்கவில்லை வழக்குகள் உள்ளிட்ட காரணங்களால் நான்காயிரம் கோயில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படவில்லை பெறப்படும் விண்ணப்பங்களை விரிவாக ஆய்வு செய்த பிறகே அறங்காவலர்கள் நியமிக்கப்படுகின்றனர் என சிறப்பு பீடர் அருண் நடராஜன் கூறினார் அதற்கு நீதிபதிகள் குறிப்பிட்ட காலக்கெடுவில் அறங்காவலர் நியமனம் தொடர்பான பணிகளை முடிக்க முடியாததால் நியமன பணிகளை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதியை ஏன் நியமிக்கக்கூடாது கூடாது என கேட்டனர் அரங்காவலர் நியமனங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளின் விவரங்களை சமர்ப்பிக்கும்படி அறநிலையத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணை இன்று தொடர்ந்து நடக்கிறது கோயில்களில் தக்காராக நியமிக்கப்பட்ட அறநிலையத்துறை அதிகாரிகளை நீக்க கோரியும் தக்கார் நியமனம் தொடர்பாக தகுதியை நிர்ணயித்து விதிகளை வகுக்க உத்தரவிடக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கையும் சிறப்பு அமர்வு விசாரித்தது தக்கார்களுக்கு கல்வி தகுதியை நிர்ணயித்து ஏன் விதிகளை வகுக்கக்கூடாது கூடாது என அறநிலையத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தீர்ப்பை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர் ராபிஸ் நோயால் தமிழகத்தில் பதினாறு பேர் மரணம் ராபிஸ் தொற்றிலிருந்து செல்ல பிராணிகளையும் மனிதர்களையும் காப்பதற்கு ஒரே வழி தடுப்பூசி மட்டும்தான் நாய்களை பொறுத்தவரை பிறந்த முதலாண்டில் இருமுறை ராபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் அதன் பிறகு ஆண்டுதோறும் ஒருமுறை தடுப்பூசி போடுவது அவசியம் ஆனால் தெரு நாய்களுக்கும் சில இடங்களில் செல்ல பிராணிகளுக்கும் அத்தகைய தடுப்பூசி முறையாக செலுத்தப்படுவதில்லை இதனால் மனிதர்களை அவை கடிக்கும் போது தொற்று பரவி பாதிப்பை ஏற்படுத்துகிறது கடந்த ஆண்டில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை பதினாறு பேர் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளனர் இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை சிறப்பு பணி அலுவலர் டாக்டர் வடிவேலன் கூறுகையில் தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்படுகின்றனர் இந்த ஆண்டில் பதினாறு பேர் ராபிஸ் நோயால் இறந்துள்ளனர் மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ராபிஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன தெரு தெருநாய்கள் செல்லப்பிராணி கடித்தவர்களுக்கு நான்கு தவணை ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது விழிப்புணர்வு இல்லாமல் உரிய காலத்தில் சிகிச்சை பெறாமல் இருந்தவர்கள்தான் இறந்துள்ளனர் என தெரிவித்தார்